பிரதமர் நரேந்திர மோடி நாளை முதல் 15 தேதி வரை பிரான்ஸ் மற்றும் அரபு நாடுகளில் அரசு முறை பயணம் மேற்கொள்கிறார். பிரான்ஸ் நாட்டில் 14 தேதி முப்படைகளின் சார்பில் நடைபெறும் பாஸ்டில் நாள் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி பங்கேற்கிறார். கிராமப்புறங்களின் வளர்ச்சி மற்றும் செழிப்பை உறுதி செய்யும் வகையில் கிராமப்புற வங்கி சேவைகள் சிறப்பாக அமைவதற்கு நபார்டு வங்கிகள் உறுதுணையாக செயல்பட வேண்டும் என நபார்டு வங்கியின் 42 நிறுவன தினத்தில் பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் பல்வேறு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அம்பாலாவில் உள்ள அம்மாநில உள்துறை அமைச்சர் அனில் விஜின் இல்லமும் வெள்ளத்தில் மூழ்கியது. ஹரியானாவில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 40 கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் 10 மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் தெரிவித்தார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். 22 மாநிலங்களுக்கு பேரிடர் நிவாரண நிதியாக 7,532 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. அதிக அளவாக மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு 1,421 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு 450 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து அம்மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள், மேயர் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். அப்போது வெள்ள பாதிப்புகளை சீரமைக்கவும் மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை தடையின்றி வழங்குவது குறித்தும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. தில்லியில் G20 மாநாடு நடைபெற உள்ளதால் யமுனையின் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்காமல் இருக்க ஹத்தினிகுண்டு அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவை குறைக்க வேண்டும் என அம்மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். நேபாள பிரதமர் புஷ்ப கமல் தகல் பிரச்சந்தாவின் மனைவி சீதா தகல் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். சீதா தகல் மறைவு செய்தி அறிந்து மிகவும் கவலையடைந்ததாகவும் பிரச்சந்தாவுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய அரபு நாடுகளின் தூதர் அப்துல் நாசர் அல்ஷாலி இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேச்சு நடத்தினார். அப்போது இருநாட்டு பொருளாதார உறவை மேம்படுத்துவதை குறித்து ஆலோசனை நடத்தினர். சபரிமலை ஐயப்பன் கோவில் ஆடி மாத பூஜைக்காக வரும் 16 தேதி நடை திறக்கப்படுகிறது. இதனையொட்டி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கான முன்பதிவு நடைபெற்று வருகிறது. பக்தர்களின் வசதிக்காக நிலக்கல்லில் உடனடி தரிசனத்திற்கான முன்பதிவும் நடைபெறும். 17 தேதி முதல் 21 தேதி வரை 5 நாட்களுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. 21 தேதி இரவு 10 கோவில் நடை அடைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் கொடநாடு பங்களாவிலிருந்து 9 பொருட்களை சிபிசிஐடி போலீசார் கைப்பற்றி உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஒப்படைத்துள்ளனர். மேலும் கொடநாடு வழக்கு தொடர்பாக கைப்பற்றியுள்ள 8 செல்போன்களை ஆய்வுக்கு அனுப்பவும் நீதிபதி அனுமதி அளித்துள்ளார். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளில் தள்ளுபடி விலையில் தக்காளி விற்பனை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. தில்லியில் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் சில்லறை விற்பனை மையங்கள் மூலம் தள்ளுபடி விலையில் தக்காளி விற்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற ஸ்மார்ட் சிட்டி ஆய்வுக் கூட்டத்தில் மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். திட்டமிட்ட காலத்திற்கு முன்பே பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தினார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் 276 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். தொடர்ந்து அவர் 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான மனை மேம்பாட்டு திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். பருவநிலை மாற்றம், செயற்கை நுண்ணறிவு, இணைய பாதுகாப்பு, தொழில்நுட்ப மேம்பாடு போன்றவற்றில் அமெரிக்காவும் இந்தியாவும் கைகோர்த்து திறம்பட செயல்படுவதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிக் கார்செட்டி தெரிவித்துள்ளார். அப்போது இந்தியாவின் அதிசயிக்கத்தக்க செயல்பாடுகளை அவர் பாராட்டினார். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் ஸ்வஸ்திய சிந்தன் ஷிவிர் என்ற பெயரில் நலவாழ்வு சிந்தனை முகாம் வருகிற 14 தேதி நடைபெறுகிறது. இந்த முகாமை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைக்கிறார். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர்கள் பாரதி பிரவீன் பவார், எஸ்பி சிங் பாகல் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். மேற்குவங்க உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவின் போது ஏற்பட்ட கலவரத்தில் உயிரிழந்த 19 பேரின் குடும்பத்தினருக்கு இழப்பீடாக
தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். கொலம்பியாவின் கார்டஜினா உலக தேர்தல் அமைப்புகள் சங்க நிர்வாக குழுவின் 11வது கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் 3 பேர் கொண்ட தேர்தல் ஆணைய பிரதிநிதிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் ஏ வெப் இணைய பக்கத்தை உருவாக்குதல், தேர்தல் நிர்வாக அமைப்புகளுக்கான உலகளாவிய ஏ வெப் விருதுகளை நிறுவுதல் என்ற ஆலோசனைகளை ராஜீவ்குமார் முன்வைத்தார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி நேற்று வெளியிட்ட கட்சியை விட்டு நீக்கியவர்களை மீண்டும் இணைத்துக் கொள்வதற்கான அறிவிப்பு ஓபிஎஸ் சசிகலா மற்றும் டிடிவி தினகரனுக்கு பொருந்தாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். நிலவை ஆய்வு செய்ய விண்ணில் செலுத்தப்பட உள்ள சந்திரயான் 3 விண்கலம் நிலவு குறித்த புதிய பாதையை உலகிற்கு வழங்கும் என மத்திய விண்வெளி மற்றும் ஆராய்ச்சித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்திருக்கிறார். தாய்லாந்து பிரதமராக கடந்த 9 ஆண்டுகளாக பொறுப்பு வகித்து வரும் பிரயுத் சான் ஓச்சா கட்சி தலைமையிலிருந்தும் அரசியலிலிருந்தும் முழுமையாக விலகுவதாக திடீர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தனது கட்சி 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டதால் இந்த முடிவை அவர் மேற்கொண்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மலேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜாம்பிரி அப்துல் காதிரை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடினார். தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பு விவகாரங்கள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தகுதி வாய்ந்த திறன்மிகு பணியாளர்கள் பணி நோக்கங்களுக்காக ஜெர்மனி நாட்டிற்குள் நுழைவதை எளிதாக்கும் புதிய சட்டம் 2024 மார்ச் 1 நடைமுறைப்படுத்தப்படும் என ஜெர்மன் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த புதிய சட்டத்திற்கு ஜெர்மன் நாடாளுமன்றத்தின் கீழவை கடந்த ஜூன் 23 ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் தற்போது மேலவையும் ஒப்புதல் அளித்திருக்கிறது. பிரான்சில் நடைபெற்று வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக தடகள போட்டியின் உயரம் தாண்டும் பிரிவில் இந்திய வீரர் நிஷாத் குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பாரிஸில் நடைபெற்ற போட்டியில் அவர் இந்த சாதனையை செய்திருக்கிறார். ஏற்கனவே நிஷாத் குமார் உயரம் தாண்டுதலின் மற்றொரு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எமர்ஜிங் டீம்ஸ் ஆசிய கிரிக்கெட் கோப்பை தொடர் நாளை தொடங்குகிறது. இதில் இந்திய ஏ அணி சார்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சாய் சுதர்சன் விளையாட உள்ளார். இப்போட்டிகள் இம்மாதம் 23 நிறைவு பெறுகிறது. இன்று கடலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை தமிழ்நாடு புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது.